அதெப்படி? நாலு ரூபாய் நீ சொன்னா போதுமா? யோ ஜக்கா, உன் வண்டி சக்கரத்தை ரிப்பேர் பண்ணணும்னா 8 ரூபாய் ஆகும். அதெப்படி? 8 ரூபாய் நீ சொன்னா நான் விட்டுருவேனா? இந்த பட்டைக்கு நானும் முதலாளிமா. முன்னாங்க 12 ரூபாய் ஆகும். இஷ்டமா? 12 நீ என்ன சொல்றது? நான் சொல்றேன். நான் அங்க 16 ரூபாய். 16 ரூபாய். ஒரு தரா, ரெண்டு தரா. தெரியாம தான் கேக்குறேன். இத என்ன கொல்லம் பட்டறியா இல்ல யார கடையா? நீங்க மட்டும் ரேட்டை ஏத்திக்கிட்டே போனா எப்படி? யோ, இஷ்டம்னா கூட இல்லடி சக்கரத்தை ஊத்திட்டு போயா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி தொழில் நடத்துனீங்கன்னா பட்டறை பட்டறை தான். யோ ஜடுக்கா, யூ வில் கெட் அவுட். வர கிராக்கெல்லாம் விரட்டு. நீ தான் விரட்டின. நீதான் நீதான் முதல்ல விரட்டின. நீதான் யூ மவுத்து சத்து. யூ ஷட் அப் அண்ட் டோன்ட் டாக் நான்சென்ஸ். யோ குடுமி, இங்கிலீஷ பேசுற? ஒன்றை நான் இங்கிலீஷ படிச்சுட்டு என்னமோ உதறிய. நான் அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி படிச்ச வேண்டி. என்னையா டி போட்டு பேசுற? இனிமே டி போட்டு தாண்டி பேசுவேண்டி. இன்னொருதான் டி என்ன மரியாதை? கைய பிடிக்கலாம், கைய பிடிக்கலாம். என் குடிமையாலேயே உன் கைய கட்டி போட்டு வேண்டி. இது சாதாரண குடிமை இல்லடி, சாணக்கியன் குடிமை. என் குடிமையில கொஞ்சம் சிக்கல் விழுந்திருக்குது. ஒம்பளை ஆச்சன் போனா போகுதுன்னு பார்த்தா ரொம்ப போறிய. நெருப்புல தூக்கி போட்டு இரும்ப வளைக்கிற மாதிரி வளைச்சிருவேன். ஆம்பளை துணை இல்லாதவங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறியா? என்னடி துணை, ஒண்ணு செய்வோமா? என்ன? ஏண்டி எதுக்கடி அலறடி? ஐயோ நான் மாட்டேப்பா. சிந்து 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 சிந்து, ரொம்ப நாள் ஆசடி, மாட்டேன்னு சொல்லாதடி. ஆத்தாவு தெரிஞ்சா அவ்வளவுதான். அட என்னடி, உன்னை என்ன தூக்கு படவா கூப்பிடுறேன்? மூக்கலாங்கிற போடலாம்னு கூப்பிட்டா ரொம்ப பிகு பண்ணிக்கிறியே. எங்க ஆத்தா வந்து கேளு, அவங்க சரின்னா உனக்கு தான். உங்க ஆத்தா எனக்கு வேணாண்டி. நீதான்.